வந்து அவர் வந்து அருள்வாக்கு சொல்லக்கூடியவர், முகம் பார்த்து சொல்லக்கூடிய அமைப்புல வந்து அவங்க நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஒவ்வொரு விஷயத்திலயும் அவர் வந்து நிறைய ஜோதிட ஞானம், தாந்திரிகம் மற்றும் எல்லா விஷயமும் இருந்தாலும் ஐயாட்ட வந்து சில க்வெஸ்சன்ஸ் கேட்டாதான் நமக்கு வந்து தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, நமக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும். அது மாதிரி சிலங்க ஐயா, இப்ப ஜோதிடம் வந்து தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களுக்கும் புரியற மாதிரி சில வினாக்களை நம்ம வந்து கேட்கணும்னு நான் குறிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த கர்த்தரங்கத்துல என்ன ஒரு புதுமையா சொல்லணும், நிறைய மக்களுக்கு வந்து அதுக்கு சென்றடையணும் அப்படிங்கிற அமைப்புலங்க, ஜாதகத்துல வந்து இந்த புஷ்கர வம்சம் அப்படிங்கிறாங்க இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம அதை எடுத்து சொல்லணும், அதனால என்ன பயன்பாடு அப்படிங்கிறத நீங்க நமக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க சார். ஏன்னா அது வந்து எல்லாரும் ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்காங்க, புஸ்தக நாமசம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு பல விஷயங்கள் வந்து குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெளிவான விளக்க முடியா. நன்றி. ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம சொன்னது வந்து வராகிபுரர் ஆரியப்பட்ட காலத்திலிருந்து வந்த ஜோதிடம் தான். இதுல வந்து என்னன்னா நிலைகள் நம்ம ஒரு சில வட்டத்துக்களை மட்டும் குறிக்கிட்டாங்க, ஒரு சிலர் வந்து விரிவு பண்ணி கொண்டிருக்காங்க. இப்ப ஜாதகம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு 12 கட்டங்கள் தான். இந்த 12 கட்டங்கள்ல 27 நட்சத்திரங்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், 27 நட்சத்திரங்கள் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல வந்து கிரகங்கள், 9 கிரகங்களுக்கும் வந்து அந்த 27 நட்சத்திரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இந்த புஷ்கரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கை ஒரு சாதாரண சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் புஷ்கரணாம்சம் இருந்தாலும் அவனுக்கு சாப்பாட்டுக்கு, உணவுக்கு, அந்த வாழ்வாதாரம்ங்கிறது அவனுக்கு பற்றாக்குறை வராது, அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடியது புஷ்கரணாம்சம். நிறைய பேர் வந்து அந்த ஜெயிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, கண்கூட பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல வந்து ஏதாவது ஒரு கிரகங்கள் கண்டிப்பா புஷ்கரணாம்சம் இருந்ததுன்னா நிச்சயமா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்ப புஷ்கரணாம்சம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நவாம்சம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு 60 நாளைக்கு முன்னாடி பின்னால வரும். இந்த நட்சத்திரத்தை நான்காக பிரிக்கிறது ஒரு பாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த 27 நட்சத்திரத்தையும் நாலா பிரிக்கும் போது 108 பாதங்கள் வருகிறதுங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்குங்க. அப்ப இதுல வந்து சூரியனோட நட்சத்திரம் அப்படிங்கிறது கார்த்திகை, உத்தரம், உத்தராடம் அப்படிங்கிற ஒரு 3 நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் 1வது பாதமும் 4வது பாதமும் புஷ்கரணாம்சம் அப்படிங்கிற விஷயம், அது வந்து ஒரு சந்திரன் அடிப்படையில் எடுக்கக்கூடிய விஷயம். அப்ப சூரியனுக்கு அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இதுல வந்து 2வது பாதம் அப்படிங்கிறது வந்து புஷ்கரணாம்சம் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது செவ்வாய்க்கும் புதனுக்கும் புஷ்கரணாம்சம் கிடையாது. குருவுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்திலையும் வந்து 2வது பாதமும் 4வது பாதமும் புஷ்கரணாம்சம்ங்க. அதே மாதிரி வந்து சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பரணி, பூரம், புராணம், இதுல வந்து 3வது பாதம், அதாவது பரணி நட்சத்திரம், பூரம், புராணம், இந்த மூணுலையும் 3வது பாதமானது புஷ்கரணாம்சம். சனியோட நட்சத்திரத்தில் வந்து 2வது பாதம் புஷ்கரணாம்சம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து ராகுக்கு வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம், இதுல வந்து 4வது பாதம் வந்து புஷ்கரணாம்சம். இந்த பாதங்கள்ல இதுக்கு வந்து கேதுவு கிடையாது, செவ்வாய் புதன் கேதுக்கு வந்து புஷ்கரணாம்சம் கிடையாது. இப்ப தங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் நீங்க சோதனை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா வந்து ஜெயிச்சவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா வந்து இந்த புஷ்கரணாம்சம் இருக்கும் போதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு தான் ஜெயிச்சிருக்காங்க. கண் கூட நீங்க எத்தனை அவங்கவுங்க ஜாதகத்திலையும் பார்க்கலாம், அவங்க வந்து ஒரு வெளி உலகத்துக்கு பிரகாசத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது இல்லாம இந்த 4 மூலை ராசிகள் இருக்கு பாத்தீங்கன்னா, 4 மூலைங்கிறது வந்து மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இந்த 4 மூலையிலும் இருக்கக்கூடிய கிரகங்கள்ல வந்து புஷ்கரணாம்சம் அமைஞ்சுன்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கையை எந்த நிலைக்குன்னு சொல்ல முடியாது. அவங்ககிட்ட பணம் இருந்து கொண்டே இருக்க மாட்டேன், ஏன்னா வந்து மனிதனுக்கு எது இருக்கக்கூடியது பணம் வேணும். அதே மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் பணம் வேணும், தேவையான பணம் இருந்த போதும் அவன் பாக்கெட்ல பற்றாக்குறை வராது. இது வந்து அது மிடில் லெவலா இருக்கட்டும், லோவர் லெவலா இருக்கட்டும், ஹை லெவலா இருக்கட்டும், பணம் பற்றாக்குறை உங்களுக்கு வரவே வராது. இது வந்து நட்சத்திர அடிப்படையில் எடுத்துக்கலாம். இதே வந்து நம்மளுக்கு இந்த புஷ்கரணம் வச்சு என்ன பண்றாங்கன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக நிறைய பண்ணலாம், வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக பண்ணலாம். தினசரி நம்ம வீட்டுல வந்து அந்த புஷ்கரணம் நேரத்துல வந்து தீபம் வச்சுட்டு வந்தோம்னாலே வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகள் ஒரு வீட்டுல தீபம் வைக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம யாராவது பணம் கொடுத்துருந்தாலும் அந்த புஷ்கரணாம்சம் கேட்டோம்னு சொன்னா பணமானது வந்துடும். யாருக்கிட்ட ஒருத்தர் பணம் கொடுத்துருக்கீங்க, நிறைய பணம் வேணும், இப்ப இருக்கிற சூழ்நிலை
பணம் நிறைய கொடுத்துட்டு ஏமாந்துருக்காங்க. இந்த புஷ்கரன் ஆஃபீஸர் வந்து கூப்பிட்டு பணம் கேட்டீங்கன்னா பணம் வந்துடும் அப்படிங்கிற விஷயம். ஸ்கூல்ல குழந்தைய சேர்த்துங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, எந்த வேலை செய்யறதாலும் சரி, ஒரு தாலி கட்டுறது, ஏன்னா மாங்கலி தாரணம் என்பது ஒரு அற்புதமான விஷயம். இது இந்த புஷ்கரணாமிசர் வந்து அந்த 13 நிமிஷம் வரும், லக்கணத்தை வந்து 9 பிரிக்கிறோம், ஒரு பாட்டு வந்து 13 நிமிஷம் வரும், அந்த 13 நிமிஷத்துல வந்து மாங்கலி தாரணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து எந்த ஒரு செயலும் நீங்க என்னென்ன கேள்வி கேட்க நினைக்கிறீங்களோ அத்தனை கேள்வியுமே புஷ்கரணாமிசர் தொட்டோம்னா நடைமுறையில பண்றோம். இப்ப ஜாதகத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா ஓகே, இப்ப ஜாதகத்தில் இல்ல அப்படிங்கிற போது நம்ம வந்து இந்த ஒரு தினசரி வந்து லக்கணங்கள், 12 லக்கணங்கள் சூரியனோட அடிப்படையில் ஏற்படுகிறது. இந்த 12 லக்கணத்திலையுமே வந்து முதல் மேசராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல வந்து அசுவி நட்சத்திரத்துக்கு கிடையாது, பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரத்துக்கு 3வது பாதம், அதுக்கு கார்த்திகை நட்சத்திரம் 1வது பாதம். சோ வந்து பரணி 3 கார்த்திகை 1ங்கிறது வந்து புஷ்கரணாமிஸ்தர் வருதுங்க. ஸோ வந்து இதே போல ஒவ்வொரு வீடு எடுத்துக்கலாம், ரிஷபத்துலையும் அது ஏற்கனவே முதல்ல ஒரே விதி தான், அதை நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்போ ஒரு லக்கணம் 2 மணி நேரம் ரிஷபம் வரும்போது என்ன வரும், கார்த்திகை 4வது பாதம் வந்துடும், அப்புறம் ரோஹிணி 2வது பாதம் வரும், மிருகசீரிசம் கிடையாது. அதுக்கடுத்தது மிதனத்தில் வரும்போது மிருகசீரிசம் கிடையாது, திருவாதிரை 4வது பாதம், புனர்பூசம் 2வது பாதம். இப்படி வந்து 12 ராசிக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அவங்கவுங்க ஜாதகப்படி இப்ப நீங்க மாமா ஒரு காலையிலேயே தீபம் வைக்கிறோம்னா இப்ப நம்மளுக்கு வந்து மகரத்துல இருக்குது சொல்ற லக்கணம் இருக்கு. இப்ப மகரத்துல வந்து என்ன உத்திராடம் 4 வைக்கலாம், அதுக்கடுத்தது திருவோணம் 2வது மாதம் வைக்கலாம். அப்ப இதுல தீபம் வச்சவங்க வீட்டுல வந்து பண கஷ்டங்கள் வராது, கணவர் மனைவி சண்டை, குழந்தைகள் நல்லா படிக்காம இருக்கிறது, குழந்தைகள் படிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம நிறைய தேடுறோம். சோ ஒரு நல்ல நேரத்தில் தொடரக்கூடிய காரியங்கள் எதுவுமே வீழிறாங்க. பொறுத்தவரை வந்து ஒரு வாஸ்து பூஜையே போடுறவங்க கூட அந்த புஷ்கரணாம்சத்துல வந்து அவன் ஜாதகத்துல புஷ்கரணாம்சம் இருக்கும் போட்டான்னா ஜெயிச்சிருவான். இப்ப நீங்க யாராவது இந்த 4 மூலை புஷ்கரணாம்சம் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதுல வந்து யாருக்கு புஷ்கரணாம்சம் இருக்குதோ அவர்கள் வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு பூஜை கீஜை பண்ணி கொடுத்தாங்கனாவோ அது எந்த நேரம் இருக்கணும், புஷ்கரணாம்சத்துல பூஜை பண்ணணும். அதே மாதிரி பூஜை ஆரம்பிக்கணும், ஹோமம் வேண்டிகள் எல்லாம் வந்து புஷ்கரணாம்சத்துல ஆரம்பிக்கணும், தீபம் வைக்கிறது புஷ்கரணாம்சத்துல ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வந்து பூரணாதிபதி போடும் போதும் புஷ்கரணாமிசம், ஏன்னா எப்படி இருந்தால் 2 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் மாட்டோம். அப்ப அது மாதிரி வச்சு பார்த்துட்டோம்னா மற்ற தடைகள்லாம் வரைகிற மற்றது எதுவும் பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப புஷ்கரணாமிசம் என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கையில வந்து பெரியவங்க மூதாதையர்கள் சொன்ன, சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன விஷயம், வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக தான் ஜெயிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். ஒரு பூஜை போடுறோம், அந்த புஷ்கரணாமிசம் பூஜை போட்ட கட்டாயம் வந்து நடக்கும். ஏன்னா பொறுத்தவரை வந்து நான் நிறைய பேருக்கு பூஜை போட்டு கொடுக்குறோம், புஷ்கரணாமிசம் தான் எடுக்கிறோம். அதே மாதிரி தாலி கட்டுறது மாங்கல்ய தாரணம் எல்லாம் கரெக்டாக அந்த 12-13 நிமிஷம் எடுத்து வச்சு நம்ம முன்னாலே நின்று பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் வந்து எதுவுமே வந்து எடுத்து கொடுத்து ஃபெயிலியர் ஆனதில்லை, அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம், இதை சாதிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கிற போதும். இப்போ பஞ்சபட்சி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் தொட்டு நம்ம பண்ணுறோம். நம்மளுக்கு ஏதாவது ஒன்று எளிமையை எது கிடைக்குதோ, இப்போ நம்மளுக்கு இப்போ நல்ல நேரமாட்டோம் உடனே லக்கணத்தை எடுத்து பார்க்குறோம், இப்போ பிரசனம் இருக்குது, லக்கணம் எந்த புள்ளியில் இருக்கு, அப்போ புஷ்கரணாம்சத்துக்கு தான் பார்த்தா எப்பப்ப வரும்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த புஷ்கரணாம்சத்தில் செல்லும்போது எல்லா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக என் கண்கூட உண்மை. ஸோ வந்து இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தி சொல்லியிருக்கேன், இந்த டவுட் எந்த டவுட் இருந்தாலும் கூப்பிட்டு தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா வந்து எல்லாருமே ஜெயிக்கணும், நம்ம கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த குடும்பம் ஒரு பிரிஞ்சுக்குது, அந்த நேரத்தில் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுங்க, புஷ்கரணாமிசம் பூஜை பண்ணுங்க, கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு. குழந்தை படிக்க மாட்டேங்குது கரெக்டாக புஷ்கரணாமிசம் வந்து எந்த சாமியை கும்பிட்டாலும் வேலை செய்யும். நம்ம நினைச்சுக்கிறோம் இதைத்தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம விதி வச்சுக்கணும், எல்லா சாமியும் ஒன்றே ஊனரப்பே ஆடையும் அப்படிங்கிற மாதிரி எதை வேணாலும் கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெய்வத்தை பொறுத்தளவு இருக்கிறது. ஸோ வந்து இதில் சந்தேகம் இருக்கிறவங்க கேளுங்க. அடுத்து